நிறைய பிடிஎஸ் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோ உள்ள போலாம். வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஹாப்பி 11th இயர் ஆனிவர்சரி. இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் காத்திருந்தோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட 11th ஆனிவர்சரியும் வந்துருச்சு. இந்த ஆனிவர்சரியில் நம்ம கூட ஒருத்தர் ஜாயின் பண்ணவும் வந்துட்டாரு. ஸோ இதை பற்றிலாம் நான் அப்டேட்ல சொல்கிறேன். ஒன்ஸ் அகெயின் உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா ஆர்மிஸ்க்கும், எல்லா பிடிஎஸ் ஆர்மிஸுக்கும் ஹாப்பி 11th இயர் ஆனிவர்சரி. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் உள்ள போகலாம். இன்னைக்கு ஊரே இந்த ஒரு விஷயத்தை தாங்க பேசுது. என்ன, நம்ம ஜின் வெளியே வந்துட்டாரு. எஸ், ஃபைனலி அவருடைய கடமைகள் எல்லாத்தையும் அவங்களுடைய நாட்டுக்காக செஞ்சுட்டு இப்போ மறுபடியும் நம்மளோட பிடிஎஸ் பாயா மட்டுமே நம்ம ஜின் நம்ம கிட்ட வந்திருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு கூடுதலான சந்தோஷம். வெளியே வந்த நம்ம ஜின்னுக்கு மாலை வரவேற்புகள், ஆரத்திகள் அப்படின்னு சொல்லி ஒரே அலப்பறை கலப்பி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய டிஸ்சார்ஜுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மீதி 6 பேர் வந்திருந்தாங்க. அது பார்க்கவே செம க்யூட்டாக இருந்துச்சு. மிலிட்ரியிலேருந்து வெளியே வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம ஜின் வந்து நமக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, அதுவும் முக்கியமாக ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. ரொம்ப அழகான ஃபோட்டோஸ் எல்லாருமே என்னுடையது நீங்கள் எடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வரப்போகிறதுக்காக நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆர்மிஸ் அண்ட் லேபிள், அதாவது பிகிட், உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் லவ் யூ. ஏன்னா என்னுடைய டிஸ்சார்ஜை நீங்கள் இவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆர்மி இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லணும் ஆர்மிஸ், நம்ம பாய்ஸ் உள்ளே போகும்போது இருந்த ஃபீலிங்கை விட அவங்க ஒவ்வொருத்தராக இப்போ வெளியே வரப்போகிறாங்கன்ற சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், அது பல மடங்கு அதிகம். அதுவும் இப்போ ஜின் வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு பெரும் மூச்சு வருது. அப்பாடா, இனிமேல் ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்பவும் சந்தோஷமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் என்னென்ன பாட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரோ, அதை எப்போல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாரோ, ஒரே சர்ப்ரைஸ் தான் போங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஜின்னோட டிஸ்சார்ஜுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லி அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 6 பேருமே பங்கமான கியூட்டுங்க. 2 பேர் அதுல மிலிட்டரி காஸ்டியூம்லயே வேற இருந்தாங்கன்னா பாருங்களேன். RM சூப்பரா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டே நம்ம ஜின்ன வந்து வெல்கம் பண்ணாரு. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 7 பேரையும் ஒரே ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு இன்னுமே கியூட்டா இருந்துச்சு. இப்ப எல்லாரோட வால்பேப்பராகவுமே அந்த போட்டோ மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கான செகண்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் உள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம பிடிஎஸ் தமிழ் ஆர்மிஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்க ஆர்மிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவுக்கான நோட்டிபிகேஷனும் கரெக்ட் டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கான செகண்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 13th ஆனிவர்சரி, அதுவும் நம்ம ஜின் வந்து ஆர்மிஸ் எல்லாரையும் மீட் பண்றாரு இல்லையா. சோ அந்த ஈவென்ட்ல ஒரு ஹக் ஈவென்ட் நடக்க போகுது அப்படின்னு, இந்த ஹக் ஈவென்ட் நடத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி உங்ககிட்டயும் நான் சொல்லியிருந்தேன். நீங்களுமே நிறைய பேர் இல்ல வேணா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை பத்தி நம்ம ஜின்னே ஓபனா பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு அவர் சாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு ஈவெண்ட் இப்போ நடத்தும் போது கண்டிப்பாக ஜின்ன பார்க்கறதுக்காக ஒரே இடத்துல நிறைய ஆர்மிஸ் வருவாங்க. அப்படி வரும்போது ஒருத்தரை ஒருத்தர் மோதி ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள நிறைய சண்டைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஈவெண்ட் இப்போதைக்கு தள்ளி வைக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜின் இப்போதான் மிலிட்ரியிலேருந்து வந்திருக்கிறதால அவருக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு மற்ற எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ இந்த ஈவெண்ட்ல ஜின்னோட ஃப்ரீ ஹக் ஈவெண்ட் கிடையாது. ஆனால் இந்த ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போனா கொஞ்ச நாள் தள்ளி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஜின் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஈவெண்ட் நடக்காம போனதுக்கு ஆர்மிஸ் கிட்ட சாரி சொல்லியிருக்காரு. ஜின், நீங்க சாரி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எங்க எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்ல வருவீங்க, நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும்.
அதனால பரவாயில்ல. இன்னைக்கான தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, நான் ஆர்மி பாம் எப்படி வாங்கினேன் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பாத்துருங்க. அந்த வீடியோவுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். உங்களுக்கும் ஆர்மி பாம் வேணும்னா, நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் www.myopa.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். LIG10 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 10% ஆஃபரும் இருக்குது. அதனால் ஆஃபர் இருக்கும்போதே இந்த ஆர்மி பாமை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிடுங்க. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம BTS தமிழ் ஆர்மிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பர்பிள் யூ ஆர்மிஸ். ரொம்ப நாள் ஆசையோட ஒரு பலன் இப்போ என் கையில வந்து கிடைக்க போகுது. இந்த இடம் என்ன, இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன், இங்க நான் என்ன வாங்க போறேன் அப்படின்ற எல்லாத்தையும் உங்க கூட இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிக்க போறேன். நான் பேசும் போதே தெரியும், நல்லா பாருங்க என் கை வந்து நடுங்குது. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளே. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். வேற என்ன எதுக்கு கை தட்டுறதுன்னு பாக்குறீங்க? இருங்க இருங்க, இதுல இன்னொன்னு இருக்கு. என்ன வரணும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. பத்திரமா 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 டாட்டா.